பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான பிரஜ்வல் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி கூடுதல் விவரங்களை எமது பெங்களூரு செய்தியாளர் ராஜேந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜேந்திரன், கூடுதல் விவரம் என்ன? வணக்கங்க சந்தியா. அதாவது பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் ஹொலே நரசிபுரா காவல் நிலையத்தில் பதிவான பலாத்கார வழக்கு தொடர்பாக ஹாசன் தொகுதி எம்பியாக இருந்த பிரஜ்வல்லை நேற்று இரவு பெங்களூரு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் ஜெர்மனியில் வந்த விமானத்தில் வைத்து கைது செய்தனர். பின்னர் இன்று காலை எஸ்ஐடி அலுவலகத்தில் வைத்து முதற்கட்ட விசாரணை முடிந்த பிறகு பெங்களூரு சிவாஜி நகர் பகுதியில் உள்ள பௌரிங் மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை அனைத்து முடிக்கப்பட்டு சிட்டி சிவில் கோர்ட் வளாகத்தில் உள்ள 42வது ஏசிஎம்எம் கோர்ட்டில் நீதிபதி கே என் சிவகுமார் முன்பு ஆஜர்படுத்தியுள்ளனர். தற்போது எஸ்ஐடி தரப்பில் வந்து அவரை வந்து அதாவது பிரஜ்வல்லை விசாரணைக்காக தங்கள் கஸ்டடிக்கு கேட்டுள்ளனர். நீதிபதியின் முடிவு என்ன என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும். இதே நேரத்தில் வந்து பிரஜ்வல் தரப்பு வழக்கறிஞர்களும் அவருக்கு வந்து நீதிமன்ற காவல் தான் வேண்டும், எஸ்ஐடி கஸ்டடி இன்று கொடுக்க கூடாது என்று வாதம் செய்து வருகிறார்கள். நீதிபதியின் முடிவு என்ன என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் சந்தியா. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராஜேந்திரன்.